அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு நடைமுறையால் கட்சி பணிகள் பாதிக்கப்படுவதாக அதிமுக தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். அதிமுகவினுடைய பொதுக்குழு விசாரணை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவாதமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுக்குழு அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்றைக்கு 2:22 விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 48வது வழக்காக நீதியரசர்கள் தினேஷ் மகேஸ்வரி, கிருஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இடைக்கால உத்தரவுகள் சிலவற்றின் மீது கவனம் செலுத்தி வருவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியா தவறா என்பது பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணையானது தற்போது தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் அவருடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இடைக்கால உத்தரவு சிலவற்றின் மீது கவனம் செலுத்தியிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கின் விவரங்களை முழுமையாக கேட்டு நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய பணிகள் தாமதமாக இருப்பதாக அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பில் வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அதாவது June 23 அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் அந்த வழக்கை நிராகரிக்க கோரி இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக June 23 அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கட்சியினுடைய உறுப்பினர்களான ராம்குமார், ஆதித்ய சுரேஷ், அதே போன்று பழனிசாமி, தணிகாசலம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சண்முகம் தாக்கல் செய்த மனு விசாரணை நீதிபதிகளாக கிருஷ்ண ராமசாமி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். அதே போன்று உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்க கோரி அதே போ அதிமுகவினுடைய எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மனு மீதான மனு தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக மேல்முறையீட்டு வழக்கு இரவு முழுவதும் அண்ணா நகரில் நீதிபதிகளுடைய வில்லத்தில், குறிப்பாக துரைசாமி மற்றும் சுரேந்தர் சுந்தர் மோகன் ஆகிய அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக 23 தீர்மானங்களை தவிர தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம், மற்ற தீர்மானங்களை நிறைவேற்ற கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தார்கள். பொதுக்குழுவை கூட்டிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். June 23 நடைபெற்ற அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுக்குழு உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அதனை விசாரித்த நீதிபதி துரைசாமி மற்றும் சுந்தர் மோகன் அவர்கள் பொதுக்குழுவை நடத்தலாம் என்று 23 தீர்மானங்களை தவிர வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற கூடாது என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக June 23 பொதுக்குழுவை நடத்திக் கொள்ளலாம் என்றும் 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டாம் என்றும் நீதிபதிகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. July 11 பொதுக்குழு கூட்டம் நடைபெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்ட கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருந்தார். குறிப்பாக July 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இதுபோன்ற பல்வேறு நிலைகளில் விசாரணை நடைபெற்று வந்தது. June 23 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் என்றும் குறிப்பாக 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை நடத்தக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் July 11 நடக்கவிருந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் July 23 நடந்த அதிமுக பொதுக்குழு தொடர்பான சண்முகம் தாக்கல் செய்திருந்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறிப்பாக July 11 நடைபெற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க பன்னீர்செல்வம் மற்றும் அந்த பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வைரமுத்து என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று அதன்படி பொதுக்குழு அதாவது 15 நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற தனது வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். அதே போன்று July 11 அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் சிறந்த நிர்வாகத்திற்காக கட்சி விதிகளை வகுக்கும் விவரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்கிற உத்தரவையும் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. July 12 அதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு சீல் வைத்து உத்தரவை அந்த ரத்து செய்ய கோரி இடைக்கால செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக அலுவலகத்தில் கடந்த 11 அதாவது
அந்த கலவரத்தை திட்டமிட்டு பன்னீர்செல்வம் அவர்களோட தலைமையிலான குண்டர் படையினர் தாக்குதல் நடத்தி கதவை எட்டி உடைத்து உள்ளே இருந்த ஆவணங்கள் எல்லாம் அள்ளி சென்றதை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக தமிழக காவல்துறை எந்த வழக்கையும் பதிவு செய்யப்படவில்லை என்கிற முழு விவரத்தையும் காவல் நிலையம் வாயிலாக முறையீடு செய்யப்பட்டது. இதனை நீதிமன்றத்துக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. காவல்துறை முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜூலை 15 அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த அந்த தீர்ப்பு தனி நீதிபதி சதீஷ்குமார் தலைமையிலான அலுவலகத்தினுடைய சாவியை அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்க வேண்டும் என்கிற உத்தரவை அதிரடியாக வழங்கியிருந்தார். குறிப்பாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர் ஏன் கட்சி அலுவலகத்திற்குள் சுவாதீன உரிமை கோர முடியாது என்கிற உத்தரவையும் அவர் அதிரடியாக தெரிவித்திருந்தார். ஜூலை 2 அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு புகுந்து முக்கிய ஆவணங்கள் அனைத்தையும் அந்த பன்னீர்செல்வம் அவரது தலைமையிலான குண்டர் படையினர் அள்ளி சென்றார்கள். காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்திருந்தார்கள். இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழக்கு தொடர்ந்திருந்தார். குறிப்பாக கலவரம் தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய முறையில் விசாரிக்கவில்லை என்னும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் காவல்துறையை காவல்துறையினுடைய அந்த அவர்களுடைய ஒத்துழைப்போடு அலுவலகத்திற்கு புகந்து இது போன்ற ஆவணங்களை எல்லாம் திருடிச் சென்றிருக்கிறார்கள், பல்வேறு பரிசு பொருட்களை எல்லாம் அள்ளிச் சென்றிருக்கிறார்கள் என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜூலை 11 அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. குறிப்பாக அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்ற விசாரணைக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த விவகாரத்தை 3 விசாரித்து முடிக்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆகஸ்ட் 3 அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை 3 உயர்நீதிமன்றமே விசாரித்து முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை வேறு நீதிபதிகள் விசாரிக்க வேண்டும் என்று கணிதம் அனுப்பியுள்ளதாக பன்னீர்செல்வம் தரப்பில் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதையடுத்து நீதிபதிகள் மாற்றுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்கிற உத்தரவையும் தெரிவித்திருந்தார்கள். அதிமுக பொதுக்குழு வழக்கை விசாரிக்கும் தன்னை மாற்ற வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பிய பன்னீர்செல்வம் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இதுபோன்று பன்னீர்செல்வம் மற்றும் கடிதம் அனுப்பியது நீதிமன்றத்தினுடைய களங்கப்படுத்தும் விதமாக இருப்பதாக மட்டுமல்லாமல் கீழ்த்தரமான செயல்களாகவும் நீதிபதிகள் அந்த பதிவை செய்திருந்தார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் 5 அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்ற கோரிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பன்னீர்செல்வத்திற்கு அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த வழக்கு ஆவணங்களை தலைமை நீதிபதி முன்பாக சமர்ப்பிக்கும்படி உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவு துறைக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறிப்பாக அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மற்றொரு நீதிபதியை நியமிக்கும்படி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அளித்த பரிந்துரையை ஏற்று தலைமை நீதிபதி பொதுக்குழு தொடர்பான வழக்கை விசாரிக்க நீதிபதி ஜெயச்சந்திரன் நியமித்து உத்தரவிட்டார். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய இந்த வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரணை நடந்து வந்தபோது அதாவது பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ச்சியாக கால அவகாசம் கோரப்பட்டது. கால அவகாசம் ஏன் இதுபோன்று அளிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் குறிப்பாக அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் கட்சி அலுவலக பணிகள் எல்லாம் இதனால் முடக்கப்படுகிறது. எனவே இந்த உடனடியாக இது குறித்த தீர்ப்பை வழங்க வேண்டும், வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று முறையிடப்பட்டது. இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அந்த 48 வழக்காக உச்சநீதிமன்றத்தில் வழங்கும் என்று அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக கட்சியினுடைய பணிகள் தாமதப்படுகிறது. அதே போன்று வழக்கினுடைய விவரங்களை முழுமையாக இன்றைக்கு நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இடைக்கால உத்தரவுகளை எல்லாம் சிலவற்றின் மீது கவனம் செலுத்துவதாக நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கின் மீதான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், முழுமையாக இந்த வழக்கு எப்படியெல்லாம் கடந்து வந்தது, ஒரு காலக்கோட்டின் மூலமாக அதனுடைய வரலாறுகளை அப்படியே சொன்னீங்க. இருந்தாலும் இன்று இந்த வழக்கில் உத்தரவு ஏதேனும் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஜெயக்குமார்? கண்டிப்பாக ராமகிருஷ்ணன், நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணை விவரங்களை எல்லாம் நீதிபதிகள் அந்த இடைக்கால உத்தரவு எல்லாம் நாங்கள் கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த உத்தரவுகளை அவர்கள் கவனிக்கிற பொழுது உடனடியாக அவர்கள் உத்தரவு ஏதும் பிறப்பிப்பதற்கான முகாந்திரம் இருக்காது என்றுதான் தெரிய வருகிறது. அதே நேரத்தில் நீதிபதிகள் சில நேரங்களில் அதிரடியாக உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கும் அதற்கான காலமும் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் தரப்பினர் திட்டமிட்டே இந்த வழக்கை கால அவகாசம் கேட்டு இழுத்தடித்து வருகிறார்கள். எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த வழக்கின் மீதான கவனத்தை நீதிபதிகள் செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இடைக்கால உத்தரவுகள் எல்லாம் என்னென்ன மாதிரியாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது, இடைக்கால பொதுச் செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இடைக்கால பொதுச் செயலாளரும் சாவியை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது,
தேவையில்லாமல் அந்த அத்துமீறி அலுவலகத்திற்குள் அதிமுகவுடைய அலுவலகத்திற்குள் பன்னீர்செல்வம் நுழைந்திருக்கிறார் என்றெல்லாம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தனி நீதிபதியுடைய உத்தரவை இவர்கள் மதிக்காமல் சென்றிருக்கிறார் என்றெல்லாம் பன்னீர்செல்வத்திற்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி போன்றவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற நிலைகளில் தொடர்ச்சியாக இந்த விவாதங்களையும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த இடைக்கால தீர்ப்புகளையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கே தீர்ப்பு வழங்குவதற்கான அந்த சாத்திய கூறுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துவிட்டு பதிவு செய்துவிட்டு இன்னொரு மற்றொரு நாளைக்கு இவர் மீதான தீர்ப்புகள் வருவதற்குமான சாத்திய கூறுகளும் இருக்கிறது. ராமகிருஷ்ணன், தொடர்ச்சியாக விவாதமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், 4 மணிக்கு மேலும் இன்றைய விசாரணை நடைபெறுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதா? உச்சநீதிமன்ற தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றனவே, அதை பத்தி ஏதாவது விவரம் இருக்கா? கண்டிப்பாக ராமகிருஷ்ணன், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக ஏற்கனவே வாய்தா மேல் வாய்தா என்று சொல்லக்கூடிய அளவில் பன்னீர்செல்வம் தரப்பினர் இந்த வழக்கில் அந்த இழுத்தடிப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதே போன்று வழக்கறிஞர் இன்றைக்கு ஆஜராக முடியவில்லை, அதே போன்று எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றெல்லாம் நீதிபதியிடம் கூறினார்கள். நீதிபதிகள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தை செயல்படுத்துவதற்கு, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அந்த பணியினை மேற்கொள்வதற்கு உடனடியாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகளே தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் இதுபோன்ற ஒரு இழுத்தடிப்பு நிலை செய்வது, இதனை வேண்டுமென்றே இந்த வழக்கை அதாவது கால நீட்டிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் முகாந்திரங்கள் இருப்பது போல தோன்றுகிறது என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த வழக்கின் மீதான விசாரணை, குறிப்பாக பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து இன்றைக்கு ஆஜராகிற வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை கேட்கிற போது அந்த இடைக்கால உத்தரவுகள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக இடைக்கால பொதுச் செயலாளருடைய தரப்பிற்காகவே அந்த உத்தரவுகள் முழுமையாக பிறக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு எல்லாம் மீறி ஏன் இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கார்கள். எனவே அவற்றையெல்லாம் பார்த்து பதிவு செய்து கொண்டு அடுத்ததாக தீர்ப்பு வழங்குவதற்கான முகாந்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், அனைத்து விவரங்களையும் பதிவு செய்யமைக்காக நன்றி. ஜெயக்குமார்.